வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் ரிஷி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேரை சொல்கிறோம், ராஜரிஷி, அந்த ரிஷி, இந்த ரிஷின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம புராணங்கள் படிக்கும் போதும் ரிஷி, ரிஷிகள், பல ரிஷிகளை பற்றி பேசுவோம், ரிஷி புத்திரர்னு பேசுவோம். அப்படி ரிஷின்னா என்ன அர்த்தம், யார் இந்த ரிஷி, எப்படி ஞானினா என்ன அர்த்தம்னு பார்த்தோம், யோகினா என்ன அர்த்தம்னு பார்த்தோம், தபஸ்வினா என்ன அர்த்தம்னு பார்த்தோம், கர்மினா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரிஷினா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ரிஷி என்ன, ரிஷிய மந்திர திருஷ்டாடர் என்ன சொல்கிறாங்க, அதாவது மந்திர திருஷ்டாடரை அவர்கள் நமது நலனுக்காக தங்களுடைய தபோ பலத்தினால் எல்லாம் வல்ல கடவுளுடைய கட்டளைகளை நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு சாஸ்திரங்களாக வகுத்து அளித்தவர்கள். அவர்கள் நம்முடைய முன்ஜென்மம், இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருப்பவை, அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களில் என்ன ஏற்படும் என்பதை அனைத்தையும் அறிந்தவர்கள், அவங்க தான் ரிஷி. மேற்கூறிய அனைவரும் மிக எளிமையான தோற்றத்துடன் இருப்பார்கள். அனைவரும் ஒருவரோடு சம்பந்தமுடையவர்களே. எப்படி ஒரு ஊரை அடைய பல வழிகள் உள்ளனவோ அதுபோன்று இவர்கள் அனைவரும் ஒரே பரம்பொருளை அடைய தங்களின் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் தான் ரிஷி. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வழிகாட்டிகள், நம்மளுக்கு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை வழிவகுத்து கொடுத்தவர்கள், அவங்களாம் ரிஷி. ஸோ இப்போ இந்த ரிஷின்னா யாருன்னு உங்களுக்கு புரியும். வாழ்க வளமுடன்.